நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீர்க்க சுமங்கலியா இருமா. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வா வாங்க, நீ உட்காருங்க. நல்லவேளை நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஸ்னேகா வர போறாங்க. அவங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு அவங்க லஞ்சுக்கு வேற இன்வைட் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே அவளை சந்திக்கணும்னு இருக்குல்ல. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்திருக்கா, ஆனா நம்மளால தான் பார்க்க முடியல. அன்னைக்குதான் கார்த்திக் உடம்பு சரியில்லாம இருந்ததே, உட்காருன்னு சொல்றது கூட வீட்டுல ஆள் இல்லாம போயிட்டோம். நானும் அந்த பொண்ணை பாக்கணும்னு ஆர்வமா இருக்கேன். நான் தான் உன்ன வந்து பிக் பண்ணலாம் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இதுல அதிர்ச்சியாக என்ன இருக்க? இங்க நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானே வந்துட்டேன். இல்லம்மா, எல்லா வேலையும் நாங்களே முடிச்சிட்டோம். ஆனா நீ சரியான நேரத்துல வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தா. கார்த்திக், அந்த ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு, எத்தனை மணிக்கு வருவான்னு கேளு. எதுக்குப்பா தேவையில்லாம ஃபோன்லாம் பண்ணிட்ட, அவங்களே வந்துருவாங்க. அதானே, மணி இன்னும் ஒன்னு கூட ஆகலையே. அர்ச்சனா, நீ போய் பிளேட் எல்லாம் எடுத்து வைமா. லட்சுமி, நீயும் போ. சரிம்மா. இதை எங்கிட்ட கொடுங்கக்கா. கார்த்திக், அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு? இல்ல பரிப்பா, நான் அத பத்தி அவங்க கிட்ட எதுவும் பேசல. அம்மா, எந்த செட் எடுக்கணும்? அது இந்த ஒயிட் கலரே போதும் நினைக்கிறேன். அம்மா, நான் மோகனுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமானு கேட்டு வரேன். சரிம்மா, கேட்டுட்டு வா. என்னப்பா இது, நாமலாம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்ப அந்த பொண்ணு வர போறா? அந்த பொண்ணு வீடு ரொம்ப தூரத்துல இருக்கா? தெரியல பெரியப்பா, வந்துட்டு தான் இருக்கணும். அண்ணா, நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. அந்த பொண்ணு வந்த உடனே நாங்க உங்களை கூப்பிடுறோம். நீ சொல்றதும் சரிதான், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். மோகன், உங்களுக்கு டீ ஏதாவது கொடுக்கவா? இல்ல இல்ல, அதான் சாப்பாடு நேரமே வந்துருச்சுல, நான் சாப்பாடு சாப்பிட்றேன். ரொம்ப அழகா இருக்க. என்ன கண்ணாடி முன்னாடியே நிக்கிற? கிளம்ப வேண்டாமா? உனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போவா, போ. கார்த்திக், என்னப்பா இன்னுமா அந்த பொண்ணு வரல? அவ வருவாளா மாட்டாளா? சரி பரிப்பா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அவங்களே ஃபோன் பண்றாங்கப்பா. ஹலோ, என்ன? அண்ணா, ஏன் அது நாங்க வரதா ரெடி ஆயிட்டு இருந்தேன், ஆனா அம்மாவும் பாட்டியும் என்ன தடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு முக்கியமான வேலை வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி, அதனால தான் என்னால வர முடியல. I'm so sorry கார்த்திக். ஸ்னேஹா, I'm really sorry கார்த்திக். வீட்ல நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. இட்ஸ் ஓகே ஸ்னேஹா. என்னாச்சு? அவங்க வராங்கல்ல? பெரியப்பா, அது ஸ்னேகாவால வர முடியாதா? ஏன்?
அவங்க வீட்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கான். உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு எவ்வளவு நேரமா நாங்க காத்துட்டு இருக்கோம். பிரச்சனை ஒண்ணு இல்லல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா. அவங்களோட அம்மாவும் பாட்டியும் அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்லை விடு. நாமளாவது சாப்பிடலாம்ல. மாப்பிள்ள வேற ரொம்ப நேரமா பசியோட காத்துக்கிட்டு இருக்காரு. ஆ நாம என்ன பண்ண முடியும்? சரி வாங்க போலாம். வாங்க மாப்ள வாங்க. ஏமா அங்கேயே நிக்கிற, இங்க வா. உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அப்புறமா நீ போகலாம். ஏன் உன் முகம் வாடி இருக்கு? அப்படி என்னமா முக்கியமான வேலை எனக்கு? போ. அவங்க வந்துட்டாங்க போல இருக்குமா? ஆ யாரு? நான் போய் பார்த்துட்டு வரேன். யாருமா? வாங்க உள்ள வாங்க. வாங்க. அகிலா டெஸ்வரி உங்களை காப்பாத்துவா. வணக்கம். வணக்கங்க. வாங்க உட்காருங்க. வணக்கங்க. உட்காருங்க. இல்ல வந்தனா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல அதே மாதிரி தான் நடந்திருக்கு. கடைசி நேரத்துல ஸ்னேகா வரவே இல்ல. அவ வரப்போறான்னு இங்க என்னென்னமோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பாரு, நான் வீட்டுக்கு வந்ததுனால தான் கார்த்திகே அவள வர வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அர்ச்சனா, கார்த்திகே அப்படி பண்ணனும்? நாம நம்ம மனசுல என்ன தோணுதோ அத உண்மையே நம்ப ஆரம்பிச்சிடுறோம். நிஜமாவே ஸ்னேகாக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கலாம்ல? வந்தனா, நான் எல்லாம் தெரிஞ்சும் என் கண்ணை மூடிக்கிட்டு வாழ முடியாது. இது ஒண்ணும் சின்ன விஷயம் கிடையாது. அண்ணி நீங்க போங்க, வெளிய எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க. அப்ப சரி வந்தனா, நான் அப்புறம் உனக்கு போன் பண்றேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெளிவா சொல்லிடுறேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் புள்ள நல்ல வியாபாரம் பாக்குறான், நல்ல வருமானமும் வருது. அவனுக்கு ஒரு அன்பான அழகான மருமகளை தேடி வந்திருக்கேன். எங்க புள்ள ஸ்னேகா வீட்டு வேலை எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணுவா. ஏமா ஏன் நின்னுட்டு இருக்க? உக்காரு. புடவையில பாக்க ரொம்பவே அழகா இருக்கம்மா. மருதாணிய கூட அவ கையிலேயே அவ ரொம்ப அழகா போட்டுக்குவா. அத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எங்க வீட்டு பொண்ணு எந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கிதோ அந்த வீடு அவ்வளவு நல்லாயிடும். அர்ச்சனா கிட்ட நான் எப்படி கேப்பேன்? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன பிடிக்கும் இதத்தான் தாய்ப்பாசம் சொல்றது. பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புனாங்க, அதுக்குள்ள அவங்க ஞாபக தகவல் போன் பண்ணிட்டாங்க. நீ பேசிட்டு வாமா, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ அர்ச்சனாவா? எப்படிமா இருக்க? நல்லதா இருக்கேம்மா. என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நான் சும்மாதான் போன் பண்ணேன். அது அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ள நல்லா இருக்காருல்ல?
அங்க மாமியார் வீட்ல எல்லாருமே நல்லபடியா இருக்காங்கல்லம்மா? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, நான் சும்மா விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். அது ஒண்ணுல்லம்மா, நீ திடுதிப்புன்னு கிளம்பி போயிட்டியா? அதான் குழம்பிட்டேன். மாப்பிள்ள வரத்துக்குள்ள நீயே கிளம்பி போயிட்டியேன்னு ஒரே யோசனை. அதோட உன் முகத்துல ஒரு கவலையும் தெரிஞ்சுது. இல்லம்மா, மோகன் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதனாலதான் நான் அவசரமா கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அது மட்டும் இல்லம்மா, இவரோட ஆபீஸ்ல இருந்து கூட யாரோ வரதா இருந்தாங்க, அதனாலதான் இந்த நேரத்துல நான் வீட்டுல இருக்கணும்னு தோணுச்சு. அம்மாக்கும் நான் உதவியா இருக்கணும் இல்ல அர்ச்சனா? அது ஆபீஸ்ல இருந்து யாருமா வராங்க? அம்மா, அது அதான் அப்பா உங்க எல்லார்கிட்டயும் சொன்னார்ல, அதான் ஒரு பொண்ணை பத்தி சொன்னாரே, இப்போ புதுசா ஆபீஸ்ல ஜுவல்லரி டிசைன் பண்றாளே. ஆமா ஆமா, ஏமா இது அவ அந்த அந்த பொண்ணு தானே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ள கூட ஆபீஸ்ல வேலைக்கு வச்சாரே. ஆமாமா, அதே பொண்ணு தான், அவ பேரு ஸ்னேகா. சரி, அவ வீட்டுக்கு வராளா சாப்பிடுறதுக்கா? அது பெரியப்பா அவளை பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன? அது சரி, பெரியவர் எதுக்கு அவளை பார்க்கணும்னு சொன்னாரு? அதுவும் வீட்டுக்கு? அம்மாவ எப்படியும் வீட்டுக்கு வரல, அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சாம். அது சரி, நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அது இல்ல இல்ல, டென்ஷன் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அவ்வளவுதான். சரிம்மா, நான் இப்ப போன் வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா, நான் வச்சிடறேன். அம்மா அம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் கொடுக்கறீங்களா? நான் கொடுக்கறேன், வெயிட் பண்ணு. சரிங்கம்மா, நான் வெளியில இருக்கேன், லிஸ்ட் ரெடி ஆனதும் கூப்பிடுங்க. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன், சரியா? சரி. அம்மா அம்மா, பூக்காரங்க ஸ்வீட்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கணக்கு பார்க்கணுமா? அதெல்லாம் சூர்யாக்கும் அவங்க அப்பாக்கும் தான் தெரியும், அவங்களெல்லாம் அப்புறமா வர சொல்லு. சரிங்கம்மா. ஆனா அம்மா, எனக்கு அந்த கணக்கெல்லாம் நல்லா தெரியுமா? ஏன்னா பூவையும் ஸ்வீட்டையும் நான் தானே வாங்கிட்டு வந்தேன், வேணா நான் கணக்கு பாத்துறவா? பாலா, ஒரு தடவை நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்னனையும் பத்து தடவை உன்கிட்ட சொல்லணுமா? உன் இஷ்டத்துக்குலாம் அப்படி கணக்கு பார்க்க முடியாது. கணக்கு பார்த்து முடிச்சு இப்ப என்ன எங்கேயாவது ஓடணுமா உனக்கு? அவங்கள போயிட்டு அப்புறமா வர சொல்லு. அப்புறம் உனக்கு நாங்க என்ன வேலை சொல்றோமோ அத மட்டும் நீ செய். ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற? ஏன் நிக்கிறப்போ? ராதிகா, என்னாச்சு? ஒண்ணுலமா? இல்லக்கா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக குழம்பிட்டு இருக்கீங்க, கவலையாவும் இருக்கீங்க. நான் எங்க கவலையா இருக்கேன், நான் நல்லதா இருக்கேன். ராதிகா, இத்தனை வருஷத்துல நீ ஒரு தடவை கூட பாலாவை திட்டி நாங்க பார்த்ததே இல்லை, இப்பெல்லாம் நீ ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட. பூக்கார ஸ்வீட் கடைக்காரங்கிட்ட தானே கணக்கு பாக்குறேன்னு சொல்றான், அதுக்கு போய் அவனை திட்டுறிய, ரொம்ப பயந்துட்டான், எங்கேயாவது போய் அழுதுட்டு உட்காந்துருப்பான். கூட அர்ச்சனா, நான் எடுத்து வைக்கிறேன். கார்த்திக், நான் கொஞ்ச நாளைக்கு தான் அம்மா வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ள ரூம் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே பாருங்க, எதுவுமே வச்ச இடத்துல உருப்படியா இல்ல, ஃபைல்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு போட்டிருக்கீங்க, ஷர்ட்ஸ் எல்லாம் கசக்கி வச்சிருக்கீங்க. உங்க திங்ஸ் எல்லாம் எப்பதான் நீங்க ஒழுங்கா வைக்க போறீங்களோ தெரியல. இப்பதான் நல்லா இருக்கு,
உன்கிட்ட திட்டு வாங்கறதுக்காக இவ்வளவு நாள் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அம்மா இன்னைக்கு எவ்வளவுதான் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க, ஆனா ஸ்னேகா வரவே இல்லை. அம்மா, அவ ஏன் வரல? அதான் நான் அப்பவே சொன்னேனே, அவங்க வீட்டுல ஏதோ முக்கியமான வேலையா? அவங்க இன்னைக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நீயும் அவங்கள மீட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸ்னேகா வரத ஏன் போன் பண்ணி என்கிட்ட சொல்லல? நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரலான் இருந்தேன், அதான் நேர்ல பார்க்க போறமே அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லலான் இருந்தேன். ஆனா நீ வெயிட் பண்ணல, இவ்வளவு சீக்கிரம் தனியா இங்க வந்துட்ட. அது வந்து உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும், நானே வந்துடலாம் தான் வந்துட்டேன். அர்ச்சனா, கொஞ்ச நேரம் உட்கார. இங்க பாத்தியா, ரொம்ப அழகான இடம் இல்ல? எனக்கு இங்க போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, போலாமா? இந்த காடு, அங்க இருக்க நேச்சர், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்ல வேற எங்கேயாவது போலாமா? நீங்க மறுபடியும் எப்ப ஸ்னேகாவை கூப்பிடுவீங்க? கொஞ்ச நாளவே நீங்க எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. பொண்ணை பத்தின கவலை ரொம்ப அதிகமா இருக்குப்பா. நம்ம அர்ச்சனாக்கு எந்த குறையும் வராம இருந்தா போதும். என்னமா நீங்க, நம்ம அர்ச்சனாக்காவுக்கு எந்த குறையும் வராது. உனக்கு எதுவுமே தெரியல பாலா, இந்த உலகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. எப்படி சொல்றது, அது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப நான் நம்ம மாப்பிள வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அதான் அன்னில இருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்ன என்னமா சொல்றீங்க நீங்க?